श्रीमान् श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदीं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात्क्षमां करुणया कमलामि वान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये नाम दिव्यसूर्यचरितल பத்தாவது சர்க்கமாக விளங்கக்கூடிய கோதையினுடைய கிரமமாக வளர்ந்த பக்தியினுடைய பிரபாவத்தை பார்க்க போகிறோம் பதினோராவது ஸ்லோகத்திலேருந்து பார்க்கிறோம் அத்திருப்தா ரங்கராஜஸ்ய ரங்கராஜஸ்ய பிரபாவாமத் இது ஸ்மேரமுகி கோதா சவிதாரமபாஷதம் ரங்கராஜருடைய அதாவது சாக்ஷாத் ரங்கநாதனுடைய கதையை கேட்டு கொண்டு வந்தாள் இதற்கு முன் ஸ்லோகத்தில் பார்த்தோம் பத்தாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீமதா ரங்கராஜஸ்ய ஸ்ரீமதி மஹிமோதயம் அவளுடைய கதையை கேட்கிற சமயத்தில் அதத்த அமந்தமானந்தம் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தாள் அந்த தாமரை கண்ணை போன்ற அழகான தாமரை இதழை ஒத்த கண்களை உடையாவள் என்று பார்த்தோம் அந்த ஆண்டாளுக்கு ரங்கநாதருடைய கதையை கேட்கறதுல அத்தியதிகமான ஆசை இருந்ததனால இந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் அப்பாவிடத்தில் பிரார்த்திக்கிறாள் என சந்தோஷமாகல அதிருப்தா ரங்கராஜஸ்ய அமிர்த பாரனாது ரங்கராஜனுடைய பிரபாவம் என்கிற அமிர்தத்தை பாரணை செய்வதனால் வெகு நாட்களாக உபவாசம் இருந்தது போல் இருந்து தற்போது மட்டும் கேட்க கிடைத்திருப்பதனால் அதை பாரணை செய்வதில் திருப்தி ஏற்படாமல் இன்னும் சொல்லும் இன்னும் சொல்லும் என்று ஸ்மேரமுகி சித்த முகத்துடன் எதிர்பார்ப்புடன் கூறிய கூடிய முகத்துடன் கோதையானவள் சவிதாரம் தன்னை பெற்றவருடைய பெரியாழ்வாருடைய சமீபத்தில் அபாஷத பேசினாள் என்ன பேசினாள்னால் சரித்ராணி பவித்ராணி சமஸ்தானி சவிஸ்தரம் கிரியாசமபிகாரேன கீர்த்தி தவ்யா நிரங்கினாம் அப்படி கேட்குறாள் பவித்திரமான சரித்திரங்களை ரங்கநாதனுடைய பவித்திரமான சரித்திரங்களை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கூற வேண்டும் சமஸ்தானி எல்லாவற்றையும் சவிஸ்தரம் விஸ்தாரமாக ரொம்ப சுருக்கமாக சொல்லிடாதியும் அப்பா விஸ்தாரமாக சொல்லணும் என்று கேட்குறாள் அது மட்டும் இல்லாமல் கிரியாசமபி சமபிகாரேன அவர் என்னென்னலாம் பண்ணார் எப்படி பாகவதத்தில் கிருஷ்ணருடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லும் சேஷ்டி தானிச்ச அப்படின்னு கேட்குறாரோ பரீட்சித்து அந்த மாதிரியாக கிரியாசமபிகாரேன அவருடைய கிரியைகளோடு சேர்த்து சொல்லும் வெறும் கதையை மட்டும் சொல்லாது அவர் எப்பப்படி இல்லாமல் எப்பப்படி இல்லாமல் லீலைகள் புரிந்திருக்கிறார் என்பதையெல்லாம் விஸ்தாரமாக கீர்த்தி தவ்யானி ரங்கினகா ரங்கினஹா ரங்கநாதருடைய கதைகளை எனக்கு சொல்ல வேண்டும் என்று செல்லமாக கட்டளையிடுகிறாள் ரி பவித்ராணி சமஸ்தானி சவிஸ்தரம் கிரியாசமபிஹாரேண கீர்த்தித்தவியா நிரங்கிணா என்று இப்படியாக கேட்க போறாளா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் போன்ற பெரியாழ்வாரும் இத்துக்தவத்தியாம் கோதாயாம் விஷ்ணுச்சிவதன்முத தாதீம் பக்திமாலோக்கியதா ஸ்ரீரங்கதாமணி ஸ்ரீரங்கநாதன் விஷயத்தில் இவ்வளவு ஆசை மிகுதியால் பக்தி மிகுதியால் அவள் கேட்பதை பார்த்து விஷ்ணு சித்தனும் சந்தோஷமாக கதைகளை சொல்ல ஆரம்பித்தார் இவ்வாறாக கோதையானவள் கேட்டு முடித்தவுடன் விஷ்ணு சித்தர் மிகவும் சந்துஷ்டராக ஆகி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் குழந்தைகள் கேட்க வேண்டாமா ஆஹா என்ன அற்புதமான கேள்வி கேட்கிறாள் நமக்கு ஒரு நம்ம தெரிஞ்சுடலாம் சொல்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை அமைத்துக் கொடுக்குறாளே ும் அவளுக்கு பக்தி வளர்வதை கண்டும் சந்துஷ்டரான அவர் தாதிசீம் பக்தி மாலோக்கிய அப்படிப்பட்ட அந்த பக்தியை மெச்சி அவர் கூற ஆரம்பித்தார் ஸ்ரீ ரங்கதாமணி ரங்கத்தை தாமமாக இருப்பிடமாக உடைய அந்த பெருமாளிடத்தில் பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு அத்புதமாக சொல்லையா சொல்ல ஆரம்பிக்கிறார் கதையை ஸ்ரூயதா மாதிதோபக்ஷியே துவயா தத்தாவதான தயாகரஸ்ய சரித்தம் தேவதேவசிய ரங்கிணாம் முதல்லேந்து கேளுமா நான் சொல்கிறேன் நன் சாவதானமாக கேளு துவயா ஸ்ருயதாம் நன்கு அவதானத்துடன் நன்கு கவனத்துடன் கேட்கவும் பக்ஷியே சொல்லப்போகிறேன் தயையுடன் கூடிய தயைக்கெல்லாம் இருப்பிடமாக விளங்கக்கூடிய தயாகரஸ்ய தேவதேவசிய ரங்கிணஹாம் தேவதேவனான ரங்கியினுடைய ரங்கக்ஷேத்திரத்தை தன்னுடைய நிவாசஸ்தானமாக உடைய ரங்கநாதனுடைய சரித்திரத்தை கூறப்போகிறேன் என்று சாதிக்கிறார் நமக்கும் ரங்கநாதனுடைய சரித்திரத்தை கேட்குறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையிறது தத்தாதிருஷேன தபசா சந்துஷ்டா பரமேஷ்டினாம் உதகாது சிந்தோஹோ உரகேந்திரஷயா ஸ்வயம் அத்தியதிகமான தபஸ் பண்ணார் பரமேஷ்டியான பிதாமகர் பரமேஷ்டி பிதாமகான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவானவர் தபஸ் பண்ணார் அந்த தபஸ்னால் சந்துஷ்டரான பெருமாள் உதகாத்து உதராத்து உதகாத் உதராத் சிந்தோகோ சமுத்திரத்தினுடைய நடுவிலிருந்து இருந்து க்ஷீரசாகரத்தில் படுத்துட்டு இருந்த பெருமாள் அங்கிருந்து உரகேந்திர ஷயஹா ஆதிசேஷனில் படுத்துன்னு இருக்கிற உரகேந்திரே ஷேத்தேதி உரகேந்திர ஷயஹா அழகான பதங்களெல்லாம் பிரயோகம் பண்ணுறார் உரகேந்திர ஷயஹா சஹா பகவான் உதகாத் உதகாத் தானே எழுந்து உட்கார்ந்துட்டார் அந்த தபஸ்னால் சந்தோஷம் அடைஞ்சு பிரம்மாவுக்கு கே வரன்களை கொடுப்பதற்காக எழுந்து அமர்ந்தார் அமர்ந்தவர் என்ன பண்ணார் சதுர்வேதமயோ துங்க ஸ்ருங்க ஸ்ருங்காரிணா ஹரிஹி ரங்கசம்ய விமானேன சங்கத பிரணவாத்மனாம் நான்கு வேதங்களையும் தன்னுடைய சுருங்கமாக கொண்ட ஸ்ருங்காரினா அத்தமாக விளங்கக்கூடிய ரங்கசம்ய விமானேன ரங்கம் என்று சொல்லக்கூடியதான விமானத்துடன் கூட பிரணவாத்மனா பிரணவமே உருவாக எடுத்தது போன்று விளங்கக்கூடிய அந்த ரங்க விமானத்தில் ஹரிஹி பெருமாளானவர் அதோடு சேர்ந்து ஆவிர் பவித்தார் சதுர்வேதமயோத்துங்க ஸ்ருங்க ஸ்ருங்காரிணா சதுர்வேதமும் நான்கு ஸ்ருங்கமாக விளங்கக்கூடிய அற்புதமான அந்த ரங்கவிமானத்தில் பெருமாள் கூட ஆவிர் பவிச்சார் ஆவிர் பவித்தவர் சமஸ்தோபனிஷ்கந்தம் சம்பூதம் க்ஷீரசாகராத் பிரீதஸ்தர்ச்சையமா சத்யலோகே சரோஜபூஹூ சத்தியலோகத்தில் விளங்கக்கூடிய பிரம்மா சரோஜபூஹூ இருந்து உற்பத்தியான பிரம்மா பிரீதா மிகவும் சந்துஷ்டராக அந்த பெருமாளை அர்ச்சையாமாச பூஜித்தார் திருவாராதனம் பண்ணார் அவர் எப்படிப்பட்டவர் அந்த பெருமாள் என்றால் சமஸ்த உபனிஷத் கந்தம் எல்லா உபனிஷத்துக்களுக்கும் மூலமாக விளங்கக்கூடியவர் எல்லா உபனிஷத்தும் எவரை ஆதி மூலம் என்று சொல்லுகிறதோ அப்படிப்பட்டவர் சம்பூதம் க்ஷீரசாகராத்து க்ஷீரசாகரத்திலிருந்து உற்பத்தியான அந்த ரங்கநாதனை பிரீதா சமர்ச்சையாமா ச சத்யலோகே சரோஜபூஹு சத்யலோகத்தில் பிரம்மாவானவர் அந்த பெருமாளை பூஜித்தார் அவர் பூஜிக்க ஆரம்பித்தவர் ரொம்ப நாளாக பூஜை இருக்கார் ஒரு சந்தர்ப்பம் வந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு பெரிய மகாயஜத்தை ஆரம்பிக்கிறார் சத்ரமாரபத பிரம்மா எத்த தத் காரணம் ததர்த்தமாய யு சர்வே சுராசுர நர்ஷயாம் ஒரு பெரிய யஜ்யத்தை சத்ரம் என்றால் பெரிய யஜ்ஞம் அந்த யஜ்யத்தை ஆரம்பித்தார் பிரம்மா எத்த தத் பிரீத்தி காரணாத்து அந்த பிரம்மா அவனிடத்தில் பிரீத்தியினுடைய ஆதிக்க ஆதிக்கத்தினால் ரொம்ப அத்தியந்தம் பிடித்தவர் பிரம்மா எல்லாருக்கும் அதனால் மகர்ஷிகள் தேவதைகள் அசுரர்கள் எல்லாரும் அந்த யஜ்யத்திற்கு வந்தார்கள் சுர அசுர நர ரிஷி சுரர்கள் அசுரர்கள் மனிதர்கள் மகர்ஷிகள் என்று எல்லோரும் அந்த யஜ்யத்திற்கு வந்தார்கள் அதில் இன்னும் யார் வந்தார்னு அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம் ஈஸ்வரஹா சூரிய வம்சானாம் யுஷ்வாகுர் மனுநந்தனஹாம் இஷ்டிம் பைதாமகிம் பிராபதிந்தான குண இன்னும் அழகழகான பதங்களை போடுற விக்ரமஹா மிகவும் பிரகாசிக்கின்ற குணங்களால் விக்கிரம விக்ரமத்துடன் விளங்கக்கூடிய பராக்கிரமத்துடன் விளங்கக்கூடிய அந்த இக்ஷ்வாகு என்ற ராஜா மனு வம்சத்தில் தோன்றினவனான மனுனுடைய புத்திரனான இக்ஷ்வாகு என்பவர் அவர் சூரிய வம்சத்துக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய அந்த மனு வம்சத்து சுகுமாரரான மனு வம்சத் மனுவினுடைய புத்திரரான இக்ஷ்வாகு என்பவர் அந்த பைத்தாமகிம் இஷ்டிம் பிராபத்து பிதாமகரான பிரம்மாவால் செய்யக்கூடிய அந்த யஜத்திற்கு அந்த சத்திரத்திற்கு வருகை தந்தார் தத்திர சம்சேவிய ரங்கேஷம் பகவந்தம் பராத்பரம் பரம் இக்ஷ்வா குஸ்தபசா கர்த்தும் தெய்வதம் அங்கு வந்தவர் அந்த ரங்கநாதரை பார்த்துட்டார் அந்த பிரம்மா ஆராதிக்கின்ற ரங்கநாதரை பார்த்தார் தற்ற சம்சேவிய ரங்கேஷம் அவரை சேவித்து கொண்டு பகவந்தம் பராத்பரம் உயர்ந்த வஸ்துக்களுக்கெல்லாம் உயர்ந்தவராக விளங்கக்கூடிய அந்த பகவானை கை பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி அவருக்கு அவரை தரிசனம் செய்து இக்ஷ்வா இக்ஷ்வா குவான அந்த மனுவம்சத்து ராஜாவானவர் அவரை குலதெய்வத்தமாக கருத்தும் ஏஷ இவர்தான் எனக்கு குலதெய்வத்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் நானே ஏழை பன்னிண்டு போகணும் இதை என் எப்படியாவது பிரம்மா கேட்டு நாம் வாங்கிட்டு போயிடும் என்று நினைத்தார் எண்ணினார் ஆசைப்பட்டார் விதானே விரதே சம்யக் விரிஞ்சேன விசர்ஜிதா அயோத்தியம் ரங்க நிலையம் யயோத்தியா என் தராபதி ஆனால் கேட்க முடியவில்லை ஆசைப்பட்டார் இப்படியாக அந்த யஜ்யமானது முடிவடைந்த தருவாயில் விரிஞ்சேன விசர்ஜிதா பிரம்மாவினால் திருப்பி அனுப்பப்பட்டவரான நன்கு பூஜிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவரான அந்த ஈக்ஷ்வா கு என்ற ராசா அயோத்தியாம் ரங்கநிலையம் யயோ அயோத்தியாம் எயோ அயோத்திக்குச் சென்றார் அந்த ரங்கநிலையத்தையே மனசில் தியானம் செய்து கொண்டு அந்த ராஜா தராபதிஹி தரா என்றால் பூமி பூமியினுடைய பதியான அந்த ராஜா அயோத்தியைக்கு மனசில்லாமல் வந்து சேர்ந்தார் காமஹா தம் தேவம் அரவிந்தாசனாதசௌ பிரசாத பலா காங்சி தபஸ்தே பேசுதுஷரம் நேர கேட்டால் கொடுப்பாரோ மாட்டாரோ தபஸ் பண்ணால் அது நமக்கு கிடைக்கும் அவரே தபஸ் பண்ணிதானே அந்த பெருமாளை அடைந்திருக்கிறார் நாம் தபஸ் பண்ணால்தான் கிடைக்கும் என்று எண்ணினாரோ என்னவோ அவ தம் அந்த பெருமாளை அடைய விரும்பியவர் தேவதேவம் தே தம் தேவம் அரவிந்தாசனாத் அரவிந்தாசன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவனிடமிருந்து ஆசைப்பட்ட அவர் தத் பிரசாத பல ஆகாங்க அந்த ரங்கநாதருடைய பிரசாதம் கிடைக்க வேண்டும் அல்லது பிரம்மா அவனுடைய பிரசாதம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சுதுஷ்டரம் தபசா தேபே அத்புதமான ஒரு தபசை ரொம்ப கஷ்டினமான ஒரு தபசையை செய்தார் ரங்கநாதரை அடைய வேண்டுமென்றால் பிரம்மாவை நோக்கியும் தபஸ் பண்ணலாம் ரங்கநாதரை நோக்கியும் தபஸ் பண்ணலாம் அதனால் இங்கே ரங்கநாதர் நமக்கு வேணும் என்பதனால் அந்த ரங்கநாதரையே குறித்து தபஸ் பண்ணார் என்றும் சொல்லலாம் அல்லது பிரம்மாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணார் என்றும் சொல்லலாம் தத்தத் தபிரபாவேன தம் லப்வா குலதெய்வத்தம் ஈசம் ரங்கபதிம் சாட்சா திக்ஷுவா குஸ் சமோத இவ்வாறாக தபஸ் செய்தவுடன் பெருமாள் அவரிடம் கிருபை பண்ணி அல்லது பிரம்மா அவரிடம் கிருபை பண்ணி அந்த பெருமாளை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீரே திரு ஆராதனம் செய்ய வேண்டியது என்று பெருமாளிடம் பெருமாள் இங்கு வந்து சேர்ந்தார் தத்தபிரபாவேன தத்தத்தபிரபாவேன தம் லப்வாக குலதெய்வத்தம் அவரை குலதெய்வமாக அடைந்து இந்த ஈசான ரங்கபதியை குலதெய்வமாக அடைந்து சாட்சாத் இக்ஷ்வா குஹூ சமமோத அந்த இக்ஷ்வா குராஜாவானர் மிகவும் சந்தோஷத்தை அடைந்தார் இக்ஷ்வா குப்ரமுகேர் பிரமுகேர் பூபைகி இனவம்சியைஹி பரஹ்புமான் பங் பங்கி சியந்தன பரியந்தைஹி அயோத்தியாயாம் அபூஜ்யதம் இக்ஷ்வாக்கு முதலிய ராஜாக்களால் இன வம்சியைஹி சூரிய வம்சத்தை சேர்ந்த ராஜாக்களால் இனஹா என்றால் சூரியன் பர்புமானந்த பரமாத்மாவானவன் பங்கி சியந்தன பரியந்தை தசரத பரியந்தமான ராஜாக்களால் அயோத்தியாயாம் அபூஜ்யதம் அயோத்தியையில் அந்த ரங்கநாதர் பூஜிக்கப்பட்டார் அப்புறம் ராமர் வந்தார் ராமேண ஸ்வஸ்வரூபேண ராவண பிராணஹாரிணா விபீஷணா எதிரங்கம் பிரதாயி சங்க தானே தான் ஸ்வஸ்வரூபேண ராமேண தானே ரங்கநாதராணபடினால் அந்த ஸ்வஸ்வரூபத்துடன் விளங்கக்கூடிய ராமரானவர் ராவண பிராணிணா ராவணனுடைய பிராணனை அபஹரித்தவரான அந்த ராமரால் விபீஷணாய விபீஷணனின் பொருட்டு தத் ரங்கம் பிராதாயி அந்த ரங்கக்ஷேத்திரமானது கொடுக்கப்பட்டது லங்கையுடன் கூட தானமாக கொடுக்கப்பட்டது லங்கையில் போய் பெரும்பாலில் பண்ணி நன்னா ஆராதனம் பண்ணுப்பா என்று சொல்லி விபீஷணனுக்கு சமர்ப்பிக்கிறார் ராமேண ஸ்வஸ்வரூபேண ராவண பிராணஹாரினாம் விபீஷணாய தத்ரங்கம் பிராதாயி சகலங்கையாம் இவ்வாறாக விபீஷணன் எழுந்துள்ள பண்ணி கொண்டு செல்கிறான் என்ற பரியந்தம் கதையை இன்று பார்க்கலாம் நாளைக்கு மேலே பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகாம் தாசன்